நண்பர்களே, வேற லெவல். ஹாய், வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஜெய்ஸ் பேசுகிறேன். ஜெய்ஸ் சினிமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பரிசலில் பயணம். இது எந்த இடம்னா, கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டு எல்லை, அதாவது ஒகேனக்கல், கர்நாடகா ஒகேனக்கலுக்கு நடுவில் உள்ள ஒரு ஆறு. இது இந்த ஆற்றின் பெயர் காவேரி. நீங்கள் ரொம்ப பிரபலமான பெயர் காவேரி ஆறு. இந்த ஆறு வந்து பிலிகுண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருந்து நம்ம ஒகேனக்கல் போவதற்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனுடைய இந்த தண்ணீர் வந்து மேட்டூர் போகுது, மேட்டூர் அணைக்கு போய் அங்கேருந்து தஞ்சாவூர் வரையும் போகுதா சொல்கிறாங்க. ஒகேனக்கலுக்கு சுற்றுலா போகக்கூடிய நீங்கள் இந்த பார்டரை நீங்கள் கடந்து தான் போகணும். பரிசல் வழியாக தான் போகணும். சேஃப்டி எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. காவல் அதிகாரிகள் இருக்காங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடங்களிலும் காவல் அதிகாரிகள் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். பரிசலும் சேஃப்டியாக இருக்கிறது. சேஃப்டி லாக் எல்லாமே போட்டு இந்த பரிசலில் பயணம் செய்கிறார்கள். மிகவும் பாதுகாப்பான பயணம், மிகவும் அதிகமான ஆழமுள்ள இந்த பகுதியில் பாதுகாப்பாக நம்மை கொண்டு போய் அங்கே போய் சேர்க்குறாங்க. எந்த எனக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு ஏறும்போது ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா கையில் வந்து குழந்தைகள் வச்சுருக்குறோம், இதெல்லாம் கடந்து போகணுமே, எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் இதெல்லாம் ரசித்து பார்க்கணுமே, இதெல்லாம் பார்க்க முடியாதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இந்த ஏக்கத்தையும் பயத்தையும் நம்ம அருமையாக இந்த படகு சவாரி பண்ணுறாருக்கும் பார்த்தீங்களா, பரிசல் சவாரியை வந்து பண்ணக்கூடிய டிரைவர் அவர் க்ளீனாக அருமையாக கொண்டு போய் அங்கே போய் சேர்த்துட்டார். எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது, ஒவ்வொரு நிமிடங்களும் திக் 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 அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அருமையாக பாதுகாப்பாக எங்களை எல்லாம் கரை சேர்த்து விட்டார். ஒகேனக்கல் பார்டரில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அதை அந்த பரிசல் ஓட்டக்கூடிய அந்த எல்லோ கலர் பனியன் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவங்க தான் பனி பரிசலை ஓட்டக்கூடிய நபர்கள். இவங்களாம் லைசன்ஸோடு தான் இது வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க கவர்மெண்டில். அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் இதில் ஏறி பயணம் செய்யலாம். ஒகேனக்கலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிசல் சவாரி நீங்கள் பண்ணியே ஆக வேண்டும், பண்ணுங்க. கண்டிப்பாக இதில் உள்ள இதமான காற்றுகளையும் சுத்தமான இடங்களையும் இயற்கை காட்சிகளையும் ரசியுங்க. கடலில் மிதந்து போகுவது போல இந்த காவேரி ஆற்றில் நாங்கள் மிதந்து கொண்டு செல்கிறோம், நீங்களும் அனுபவியுங்கள். நமது இணைந்த கைகளில் உள்ள நண்பர்கள் அனைவரும் பரிசலில் ஏறியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களை எவ்வளோ ஆழம் பார்த்தீங்களா, ரொம்ப பயமாக இருக்கும். த்ரில்லிங்கான ஒரு காடு, ஆனால் பாதுகாப்பான காடு, எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத காடு. கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்திற்கும் மேலே இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது வரும். ஆனால் நல்ல இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு ஒரு புது அனுபவம் கிடைக்கிறது. குடும்பத்தோட குழந்தைகளுடன் அருமையாக பாதுகாப்பாக பயணம் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் இந்த பரிசல் சவாரி. இங்கெல்லாம் நம்ம போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அருமையான ஒரு நிகழ்ச்சியை பற்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.